ஒரு நிறைவான ஆய்வுரை கொடுத்துருக்குறாங்க, சிறப்பாகவும் இருந்தது. நான் இருந்து கவனிச்சதில் பார்த்தீங்கன்னா அதை குறிப்பிடத்தக்கதில் அந்த சித்தி பற்றி சொன்னாங்க, நல்லா இருந்தது. அதாவது வழக்கமாக சித்தினாலே சமுதாயத்தில் சித்தினாலே ஒரு கொடுமையை செய்யக்கூடியவங்களாக தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம், திரைப்படங்களில் பார்த்துருக்குறோம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கதை மூலமாக என்ன சொல்கிறாங்க, சித்தி அம்மாவுக்கு மேலே, அம்மாவாக ஆயிட்டாங்க, அம்மாவுக்கு மேலே ஆயிட்டாங்க. ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அம்மா தான் வந்து மன கவனிக்காமல் அப்படியே இருக்கிற மாதிரியும், சித்தி தான் அன்பாக வந்து கவனிக்கிற மாதிரியும் அந்த கதையை கொண்டு வந்துருக்காங்க. அந்த இதுவரைக்கும் இருந்த சமூகத்தில் இருந்த அந்த கருத்துக்கு முரண்பட்டு புதிய கருத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க, சிறப்பு. அதுக்கப்புறம் மீனவன் துயரம் சொன்னாங்க, மீனவன் துயரமும் நானும் வாசித்தேன் அந்த கதையை. அந்த காட்சி அமைப்பை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம தூத்துக்குடி பொறுத்தில் நிறைய குறும்பட இயக்குநர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களாம் அந்த கதையை பார்த்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு குறும்படம் எடுக்கலாம். ஏன்னா அந்த காட்சி அப்படி தான் இருக்குது, அந்த சுனாமி வருதுங்கிற அறிவிப்பு, அந்த அம்மா முதியவர் அம்மா, அப்புறம் அந்த கர்ப்பிணி பெண்ணு, அப்புறம் அந்த படகு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். போகும்போது அந்த கரையேறி வந்த மீன்கள் பிரியாவிடை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பாங்க. அந்த காட்சி பார்க்கும்போது உங்களுக்கு தோணியிருக்கும், எனக்கு அப்போ நினச்சேன் நான் அந்த காட்சி நம்ம மனதில் மன ஓட்டத்தில் ஓட விட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு இதாக இருக்கும், நமக்கே ஒரு துயரத்தை கொடுக்கும். அது மீனவனுக்கான துயரம் இல்லை, வாசிக்கிற நமக்கும் ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடியது, சிறப்பாக தான் இருந்தது. அப்புறம் திருநங்கைகள் குறித்து சொன்னீங்க, திருநங்கைகளும் அது குறித்து நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு குறும்படம்லாம் எடுத்திருக்கிறாங்க. அது மேலே ஒரு அக்கறையோடு எழுதியிருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு சமூக அக்கறை நிறைய இருக்குங்கிறத நீங்கள் சொன்ன ஆய்வில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மிகவும் சிறப்பு சிறப்பான ஆய்வு சொன்ன அண்ணன் லாரன்சன் அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்து இந்த எப்போவுமே நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம், ஒரு பள்ளி பருவத்துலேருந்தே நம்ம ஒரு புதுசாக ஒரு சட்டை போட்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன், அதை பார்த்தோன்னே நம்ம சட்டை போட்டிருப்போம், நமக்கு தான் சந்தோஷம். ஆனால் அதை மற்றவங்க பார்த்து எதாவது சொல்லணும்னு நினைப்போம், இதில் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்ணடியில் பார்த்துருப்போம், நம்ம எதை போட்டாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஒருத்தர் சொல்லணும், ஏ இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கலாம், இது ஒரு லைட் கலராக இருக்கலாம், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும். சொல்லவே இல்லை யாருமே கண்டுக்கலன்னா நமக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போது அந்த சின்ன வயசில் இருந்த அந்த உணர்வு தான் இன்றைக்கி நாம் அதே இது அப்படியே வாங்க சமையல் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு சமையல் படைச்சிருக்காங்க, அது சமையல் செஞ்சுருக்கிறாங்க, அது வந்து ருசி பார்த்து சொல்லணும். சொல்லணும் அவங்க சமைச்சவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, என்னென்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் ஒன்றுமே சொல்லலையே. இது வந்து உறவுகளுக்குள்ள கூட இருக்கும், விருந்தினர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், விருந்து வச்சா அவங்க வந்து எதாவது பாராட்டணும். அப்போ ஒரு படைப்பை குறித்து இன்னொருத்தவங்க சொல்லணும், நம்ம சொல்கிறத நம்ம படைச்சி நம்மளே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு முழுமை இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு படைப்பு தயார் பண்ணியிருக்கிறாங்க, அந்த படைப்பு குறித்து ரெண்டு பேர் பண்ணியிருக்கீங்க, இது குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சாச்சு. இப்போது நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்களை அவங்க ஏற்புரையில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு சந்தேகம் வர கேட்டிருந்தீங்க அது சரிதானா இல்லை நான் புரிதல் இல்லாமல் படிச்சுட்டேனா அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன புரிதல்ங்கிறதே அவங்க சொல்லுவாங்க. அவங்க இப்போதைக்கு எழுத்தாளர் சாந்தி பிரபு அவர்களை ஏற்புரை உங்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கிறேன்.